ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான சோலேபா, அது கூட ரெண்டு விதமான சாட் சட்னி. எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 250 கிராம் சன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதை போட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ கலந்து விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு 4 விசில் விட்டெடுக்கலாம். 4 விசில் வர்றதுக்குள்ள நம்ம ரெண்டு விதமான அந்த சாட் சட்னியை செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மல்லி சட்னி செய்யலாம். ஒரு கை ஃபுல்லாக மல்லித்தலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி, 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூனுக்கு லெமன் புழிஞ்சிட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளோட மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கார பூண்டு சட்னி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வரமிளகாயும் 3 காஷ்மீரி வரமிளகாயும் 1 மணி நேரமாக சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கூடவே 1 சின்ன பீஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதிலே 8 பல் பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட 2 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. 4 விசில் வந்துருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு, இப்போ திறந்துடலாம். சென்னா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில், இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமானோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனோடனே 3 அரைச்சி வச்ச மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அம்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இது கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டோடனே 1-2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். 2 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சா சன்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடையே ஆட் பண்ணிடலாம். கலந்து விட்டோடனே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும், இந்த மசாலா ஃபுல்லாக சன்னாவில் இறங்கணும். தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள், நல்லா கிரேவியாக திக்காக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொஞ்சம் கொத்தமல்லி. அடுத்தது பாவ் பண்ணை 2 கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிரில் பேன்லேயோ தோசைக்கல்லையோ கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சா பாவ் பன் போட்டுக்கோங்க. லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே சோலை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச காரப்பூண்டு சட்னி, கொஞ்சமாக மல்லி சட்னி, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, கொஞ்சமாக சேவ், கொத்தமல்லி தழை, கடைசியாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சோலைப்பாவ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நல்ல வாசனையான சோலைப்பாவ் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.